வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வேல்பாரி நாவலோட 22வது எபிசோடில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற 21 எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்காக வேல்பாரி நாவலோட பிளேலிஸ்டோட லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். எபிசோடோட கடைசியில் பேரரசர் குலசேகர பாண்டியனும் படைத்தளபதி கருங்கை வாணனும் போரே நடத்தாமல் அந்த தேவாங்கு விலங்கை வந்து பரம்பு நாட்டிலிருந்து எப்படி பாண்டிய நாட்டுக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு லேட் நைட்டில் ஒரு மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளான் டிசைன் பண்ணாங்க இல்லையா. அந்த பிளானை வந்து கருங்கை வாணன் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. இப்போ வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து கருங்கை வாணனுக்கு வந்து சேர்ந்துருக்குது. அந்த ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறதா இருக்குது. உடனே அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை வந்து பேரரசு சொல்லணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக விடிய காலையில் குலசேகர பாண்டிய எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட அந்தப்புறத்துக்கு வந்துட்டார். குலசேகர பாண்டிய காலையில் எந்திரிச்சு முகம் கழுவிட்டு வெளியே வரலான்னு வர்றாரு. அப்பயே வந்து காவல் வீரன் வந்து இந்த மாதிரி படைத்தளபதி கருங்கை வாணன் வெளியே நின்றுட்டு இருக்காரு, உங்களை அவசரமாக மீட் பண்ணணுமா அப்படிங்கிறான். உடனே சரி வர சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே கருங்கை வாணனும் உள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணபடி நான் பிளான் ஆரம்பித்தேன், இப்போ வந்து நம்ம நல்ல கட்டத்தில் இருக்கா, நம்மளோட ஆட்கள் வந்து பச்சை மலை அடிவாரத்தை தாண்டிட்டாங்களாம், ஸோ இது வந்து நல்ல ப்ராக்ரஸ், ஒரு வாரத்தில் வந்து பாண்டியனா அதாவது மதுரையில் இருந்து பச்சை மலை வரைக்கும் போய் சேர்ந்துட்டாங்கன்னா பச்சை மலையிலிருந்து எவ்வியூருக்கு போய் அந்த கொற்றவை கூத்து நடக்கிற மரத்திலிருந்து அந்த விலங்கை கடத்திக்கிட்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஸ்டேட்டஸை கேட்ட உடனேயும் குலசேகர பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம். கருங்கை வாணனை கட்டி தழுவிக்கிறாரு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஆள் செலவு பொருட்செலவு இல்லாமல் அந்த தெய்வ வாக்கு விலங்கு வந்து நம்ம ஊருக்கு வந்து சேரப்போகுது, ரொம்ப சந்தோஷம். இதை அப்படியே வந்து புதிய வேறுபட்டையும் சொல்லிடுங்க, அதுக்கு மேலே சூழ்கடல் முதுவன் முசுகுந்தர் அப்புறம் இந்த ஐடியாவுக்கு அடிக்கோளிட்ட திசைவேலருக்கும் இந்த பிளானோட ஸ்டேட்டஸை வந்து சொல்லிடுங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாரு. உடனே கருங்கை வாணன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதே நேரத்தில் பரம்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு கழித்து சாமப்பூ பூத்துருச்சு. ஸோ சாமப்பூ பூத்துருச்சுனாவே தேக்கன் வந்து பரம்பு மலையில் இருக்கிற மாணவர்களை கூட்டிக்கிட்டு அவங்க காடறிய போகணுன்றது அவங்களோட விதி இல்லையா. அதனால் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தேக்கன் ரெடி ஆகிட்டுருக்கிறாரு. எந்தெந்த பசங்க வர்றாங்க, அவங்கள எந்த வழியாக கூட்டிகிட்டு போகணும், அவங்களுக்கு எந்தெந்த ட்ரைனிங் எப்பப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற திங்கிங்லே இருக்கிறாரு. ஸோ அவர் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்து 2வது நாள் கூளையன் எவ்வியூருக்கு வந்து சேர்றாரு. இந்த கூளையனை வந்து நம்ம புலிவால் கோகையில் ஆல்ரெடி மீட் பண்ணோம் இல்லையா, அவர் வந்து எல்லை காவலில் இருந்து எவ்வியூருக்கு வந்திருக்காரு. யூஸ்வலாக வந்து கூளைய வந்து பரம்பு மலையோட எல்லையில் இருந்து காட்டு வழியாக ஊடுருவி தான் எவ்வியூருக்கு வருவார். ஆனால் இந்த தடவை வந்து குதிரை பாதையில் வந்து கிட்டத்தட்ட 3 வீரர்களை கூட கூட்டிக்கிட்டு வேகமாக வரணும்ன்ற மாதிரி வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் கொண்டு வந்த தகவல் அவ்வளோ அவசரம்னு அவர் நினைக்கிறாரு. கூளையன் கொண்டு வந்த தகவல் என்னென்னா, குட்டநாடு அரசன் உதயஞ்சேரல் வந்து கீழ்மலை வரைக்கும் புதர்களை விளக்கி மரங்களை வெட்டி தேர் ஓடுற அளவுக்கு பாதை அமைச்சு வந்திருக்கிறான். கரெக்டாக பரம்போட எல்லையில் வந்து நிப்பாட்டி வேற எங்கேயோ வழி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் வந்து பரம்பு எல்லைக்குள்ளே வந்து வழி அமைக்காமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன அதே நேரத்தில் வேட்டூர் பழைய ரொம்ப சலுப்பாக, கூளையன் வந்து எப்போவுமே விழிப்போடு இருப்பான்னு நமக்கு தெரியும், ஆனால் எப்போ தேவையோ அப்போ மட்டும் விழிப்போடு இருந்துட்டு மற்ற நேரம் சாதாரணமாக இருன்னு நானும் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டு அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். எனக்கு இன்னமும் இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாரு வேட்டூர் பழையன். வேட்டூர் பழையன் சொல்கிற அதே நேரத்தில் பாரி முடியன் தேக்கேன் வேட்டூர் பழையன் கூளையன் இவங்க எல்லாருமே வந்து அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேட்டூர் பழையன் இந்த மாதிரி சொன்னோடனே கூளையனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகுது. அட் சேம் டைம் தேக்கன் வந்து வேட்டூர் பழைய மாதிரி எடுத்துக்கிறாம ஏதாவது நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம் போல் இது, ஏன்னா கீழ்மலை வரைக்கும் குட்டநாட்டுக்காரன் வந்துட்டான். அதுவும் இல்லாமல் இந்த தடவை குடநாடு வேற சேர்ந்துக்கிருச்சு, ஏன்னா குடநாடு அமைச்சர் கோளூர் சாத்தன் வந்து நம்மக்கிட்ட வணிகம் பேச வரையில் அவன் கையை வெட்டி அனுப்பிச்சிட்டோம்ல, அதனால அவங்க அரசன் வந்து உதயஞ்சோரோட சேர்ந்துக்கிட்டான். என்னதாக இருந்தாலும் ரெண்டு பேரும் பங்காளி இல்லையா, ஒன்று சேர்ந்துக்கிட்டு இப்போ போட்டிக்கு வர்றாங்க, ஐ மீன் சண்டைக்கு வர்றாங்க. அதனால நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரம், நம்ம வீரர்கள் எல்லாத்தையும் தயார்படுத்தணும் அப்படின்னு தேக்க நினைக்கிறாரு.
உடனே பாரி வந்து என்னமோ யோசிச்சுட்டு உதயஞ்சேரல் வந்து கீழ்மலையோட அடிவாரம் வரைக்கும் வழி அமைச்சிருக்கான், ஆனால் பரம்பு மலைக்குள்ளே வரலன்னா அவன் பரம்பு மலைக்குள்ளே வர்றதுக்காக வழி அமைக்கலை, வேறு எங்கேயோ வழி அமைக்கிறது போகிறதுக்காக வழி அமைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை சொல்கிறது இவங்களுக்கும் புரியுது மற்ற எல்லாருக்குமே. அட் சேம் டைம் பாரியே தொடர்றாரு, இந்த தடவை எப்படியும் குட்டநாடோட சண்டை வந்துச்சுன்னா அவனோட துணையாக இருக்கிற குடநாட்டை தான் முதல்ல இறக்கி விடுவான், ஏன்னா புதுசாக சேர்ந்த தோழனை தான் காவு வாங்க பிளான் பண்ணுவான், அவன் வந்து நேரடியாக தாக்க மாட்டான் பின்னாடி இருந்து தான் தாக்குவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து வேட்டூர் பாளையனும் தேக்கனும் பாரி வந்து உதயஞ்சேரலை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான், கண்டிப்பாக அப்படி தான் பிளான் பண்ணி வருவான் அப்படின்றத ஆமோதிக்கிறாங்க. சேம் டைம் தேக்கன் திரும்பவும் சொல்கிறாரு, உதயஞ்சேரல் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக நம்ம மேலே போர் தொடுக்கிறதுக்காக நல்ல டைம் பார்த்து காத்துட்டு இருந்தான், இந்த நேரத்தில் குடநாடும் கூட சேர்ந்துக்கிட்டதுனால கொஞ்சம் வீரியமாகவே இருக்கும், அதுக்கு எல்லாத்தையும் தயார்படுத்தணும் அப்படிங்கிறாரு. ஃபைனலாக கூலையனும் தேக்கனும் சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடியனை வந்து வடமேற்கு திசைக்கு அனுப்பி அந்த ஏரியாவில் வந்து படையை பலப்படுத்திட்டு உதயஞ்சேரல் என்ன பண்ணுறான் அவனோட டார்கெட் வந்து பரம்பா இல்லை வேறு எதுவா அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு பாரிக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அட் சேம் டைம் வந்து வேட்டூர் பழையனும் கூலகனை வந்து தேக்கனை வந்து இந்த வருஷம் காடறிய போகிறத கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூஸ்வலாக அந்த சாமப்பூ பூத்த உடனே இவங்க போகணும் இல்லையா, இந்த டைம் சாமப்பூ பூத்துருச்சு இவர் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் சிச்சுவேஷன் சரியில்லை, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த காடறிய போகிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போர் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்ங்கிற விஷயத்தில் நீங்கள் கலந்துக்கிறணும், ஏன்னா நீங்கள் தான் பரம்பில் இருக்க மூத்த படை வீரர், அதே சமயத்தில் காட்டில் இருக்க ஒரு சின்ன ஓட்டை உடசல் சந்து பொந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களை வச்சு தான் நாங்கள் எல்லா பிளானுமே பண்ணணும், அதனால் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தேக்கன் வந்து திரும்பவும் நான் கண்டிப்பாக முடியாதுப்பா, இது நம்மளோட வழக்கம், நான் எப்படியும் சாமப்பூ பூத்த உடனே காடறியை கூட்டி போயே ஆகணும், பரம்பரை பரம்பரையாக நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறோம், இப்போ மட்டும் எப்படி நிப்பாட்ட முடியும்னு சொல்லிட்டு கராராக இருக்கிறாரு. கடைசியாக பாரியும் தேக்கனை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் உங்களோட முடிவை வந்து மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. பாரியே இறங்கி வந்து கேட்டதுனால தேக்கனும் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து இன்னும் முழு நிலவு நாளுக்கு வந்து இன்னும் 3 வாரம் இருக்குது, அந்த 3 வாரத்துக்குள்ள பகரிங்கிற பறவையோட ஈரலை எவன் கொண்டு வர்றானோ அவங்கிட்ட வந்து இந்த தேக்கன் பொறுப்பை ஒப்படைச்சு அவனை காடறிய சொல்லிட்டு நான் படம் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஸோ பரம்பு நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் உத்தரவு பிறப்பீங்க, யாரெல்லாம் அந்த பகரியோட ஈரலை கொண்டு வர்றதுக்காக கிளம்புறாங்களோ கிளம்புங்க, கொண்டு வர்ற முயற்சியில் இறங்குங்க அப்படின்னு உத்தரவிட சொல்கிறாரு. கடைசியில் அந்தான தேக்கன் வந்து இறங்கி வந்தது எல்லாருக்கும் சந்தோஷம்தான், ஆனால் 3 வாரத்தில் பகரியை வேட்டையாடுறங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அட் சேம் டைம் இதுதான் அவங்களோட வழக்கம், 3 வாரம் தான் டைம் கொடுப்பாங்க, அந்த 3 வாரத்துக்குள்ளே அந்த பகரிங்கிற பறவையை வேட்டையாடி அந்த பறவையோட ஈரலையவன் எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்றானோ அவன் தான் அடுத்த தேக்கன்ங்கிறது இவங்களோட வழக்கம். ஆக்சுவலி அந்த பகரிங்கிற பறவை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பறவையாக, அதை வந்து பறவைகளின் அரசன்னு சொல்லுவாங்களாம், மற்ற பறவைகளெல்லாம் முட்டையிட்டு கொஞ்ச நாள் அடகாத்து தான் குஞ்சு பொறிக்கும், ஆனால் இந்த பகரிங்கிற பறவை வந்து என்னைக்கு முட்டையிடுதோ அன்னைக்கே குஞ்சு பொறிக்குமாமா. யூஸ்வலாக வந்து பறவைகள் வந்து முட்டையிட்டு அடகாக்குறதுனா தன்னோட உடல் சூட்டை வந்து அந்த முட்டைக்கு கடத்தி அந்த முட்டையிலேருந்து குஞ்சு பொறிக்கிறதா வழக்கம், ஆனால் இந்த பகரிங்கிற பறவை வந்து தன்னோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த முட்டைக்கு வந்து வெப்பத்தை கடத்துமாமா, அதனால அந்த முட்டை வெளிவந்த உடனேயுமே அந்த பகரி இருக்கிற கூட்டை சுற்றியே வந்து அனல் மாதிரி வெப்பத்தை கக்குவாமா, அந்த பகரிங்கிற பறவையோட உடம்புல இருந்து அந்த வெப்பம் வருமாமா, அந்த சூட்டிலேயே அன்னைக்கே அந்த முட்டை வந்து பொறிச்சிருமாமா, அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த பறவையா அது. அப்படிப்பட்ட அந்த பகரியோட ஈரலை சாப்பிட்ட ஒரு மனுஷனை எந்த விலங்கு தீண்டினாலும் எந்த விஷமுமே ஏறாதான், எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷம் கொண்ட பாம்பு தீண்டினாலும் அவன் உடம்புல விஷம் ஏறவே ஏறாதான், சம்டைம் பகரி ஈரலை சாப்பிட்டவனை தீண்டின பாம்போ மற்ற விலங்குகளுக்கோ ஏதாவது பிரச்சனை உண்டாகுமாமா, அப்பா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆக்சுவலி அந்த ஈரலை சாப்பிட்டா இந்த மனுஷனை ஈரலை சாப்பிட்ட மனுஷனை வேற எந்த பாம்பு கடிச்சா பாம்பு சம்டைம் பாம்புக்கு விசை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காமா, என்ன மாதிரி பறவை இது அப்பா.
அதே சமயத்துல பகரி வந்து அவ்வளவு சீக்கிரமா கண்ணுல தட்டுப்படாது, அது எப்பவுமே மறைஞ்சேதான் இருக்குமா. அப்படி மறைஞ்சு இருக்கிற மிக பவர்ஃபுல்லான அந்த பகரியை அடிச்சு அதோட ஈரலை எவன் சாப்பிட்றானோ அவன் தான் பரம்பு மலைக்கு அடுத்த தேக்கன். ஏன்னா பரம்பில் இருக்க ஒவ்வொரு பூச்சியோ பாம்போ விலங்கோ எது தீண்டுனாலும் அவன் உடம்புக்கு எதுவும் ஆகாதுன்ற ஒரு ஒரு ஷியூரிட்டி இருந்தால் தான் அவரை நம்பி குழந்தைகளை அனுப்ப முடியும், அதாவது காடு எறிகிற பழக்கத்துக்காக அனுப்ப முடியும். ஏன்னா இப்போ ஆசான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, கூட்டிகிட்டு போகிற ஆசானையே சம்டைம் பாம்போ இல்லை வேறு விலங்கோ தீண்டி செத்து போயிட்டாருன்னா அந்த பசங்க வந்து நெருக்கதியாக நின்றுவாங்க இல்லையா. அதனால் காட்டில் எந்த விலங்கு என்ன பண்ணினாலும் அந்த ஆசானுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட ஆசானை நம்பி தான் பிள்ளைகள் அனுப்ப முடியும், அப்படிப்பட்ட ஆசான்றது தான் பிள்ளைகள் வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த பரம்பு மக்களோட ஒரு வழக்கமாக இருக்குது. பாரி வந்து பகிரி வேட்டைக்கு போக சொல்லி முரசர் வச்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு, இது வரைக்கும் யாருமே வந்து பகிரியை பிடிச்சிட்டதா தகவல் சொல்லவே இல்லை. போய்கிட்டே இருக்குது, கிட்டத்தட்ட 3 வாரமும் ஆச்சு. 3வது வாரத்தோட கடைசி நாள் இன்றைக்கு வந்து பகிரி வேட்டையை ஆடிட்டோம் அப்படின்னு யாராவது சொன்னால் மட்டும்தான் தேக்கன் தங்குவான், புது தேக்கன் உருவாவான். இன்றைக்கி வரலைன்னா தேக்கன் காடறியை கூட்டிகிட்டு போகிறது உறுதியாகுது, தேக்கை வந்து எவ்வியூரில் இருக்க மாட்டார். அதே மாதிரியே அன்னைக்கு நைட்டும் முடிஞ்சிருச்சு, அன்னைக்கு யாருமே பகரி வேட்டை ஆடிட்டோம் அப்படின்னு சொல்லி எவ்வியூருக்கு தகவல் தெரிவிக்கல. தகவல் கேள்விப்பட்ட வேட்டூர் பழைய வந்து தேக்கனை பார்த்து, சரி ஓகே அடுத்த பழைய இன்னும் உருவாகலை, அதனால் நீ பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் நல்லபடியாக காடறிகிற பழக்கத்தை முடிச்சுட்டு வா, நான் என் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வேட்டவான் பாறைக்கு கிளம்பிட்டார். அடுத்த நாள் காலையில் தேக்கன் வந்து ஒரு 11 மாணவர்களோட எவ்வியூரில் பாரியோட அரண்மனைக்கு முன்னாடி நிற்கிறாரு. யூஸ்வலாக வந்து இந்த காடறிய போகிற சடங்கு நடக்கிறது வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும். ஏன்னா தாய்மார்கள் வந்து அவங்களோட பிள்ளைகளை வந்து 4 வருஷம் இல்லைன்னா அதுக்கு மேலேயும் கூட பிரிஞ்சிருக்கிற ஒரு நாள் இல்லையா, நாளுக்கான தொடக்கம் இல்லையா. அதனால் அவங்க வந்து அந்த பசங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி தைரியம் சொல்லி, சில பேர் அந்த பசங்களை பிரிய முடியாமல் அழுது புலம்பி இந்த மாதிரி காடறிகிறதுக்காக அனுப்பி வைக்கிறதுக்காக வர்றாங்க. அட் சேம் டைம் பாரி வந்து தன்னோட கையில் வந்து இரத்தப்பலி கொடுத்து இரத்த திலகம் இட்டு அந்த பசங்களை வந்து அனுப்பி வைக்கிறாரு. தேக்கன் வந்து அந்த 11 பசங்களை கூட்டிக்கிட்டு குலநாகினிகளோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த 11 பேரில் கீதானி அப்படிங்கிற பையன்தான் இருக்கிறதுலே மூத்த பையன். அதுக்கப்புறம் குரங்கட்டி, முடிநாகன், அவுதி, மடுவன், இளமன் இப்படின்னு வரிசையாக நிற்கிறாங்க. இந்த மொத்த 11 பேர்லேயே அளவன் அப்படிங்கிற பையன்தான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான். யூஸ்வலாக இந்த மாதிரி காடறியை போகிறதுக்கு முன்னாடி மாணவர்கள் வந்து குலநாகினி சந்தித்து குலநாகினிகள் வந்து ஒரு பச்சிலை சாறு வந்து கொடுப்பாங்களாம். அந்த பச்சிலை சாறை குடிச்சிட்டு தான் பசங்க காடறியை போகணுமா. அதனால் முதல்ல வந்து கீதானி வந்து உள்ளே போகிறான். கீதானி உள்ளே போன உடனேயும் குலநாகினி வந்து ஏதோ ஒரு குடுவையில் கொல கொல கொலன்னு ஜெல்லி மாதிரி பச்சை கலரில் ஏதோ ஒரு மருந்து கொண்டு வர்றாங்க. அதே சமயத்தில் மலவேம்பு இலையை பறித்து வச்சுருக்கிறாங்க. அந்த மலவேம்பு இலையில் வந்து ஒரு 2 இலையை எடுத்து அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற மருந்துக்குள்ளே போடுறாங்க. அந்த இலை வந்து கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஊறி அந்த மருந்தை உள்வாங்குது. அதை உள்வாங்கின உடனேயும் அதை கையில் எடுத்து கீதானியை வாயை திறக்க சொல்கிறாங்க அந்த அம்மா. கீதானி வந்து ஆண் வாயை திறக்கிறான், பத்தாது, இன்னும் வாயை தர அப்படிங்கிறாங்க. திரும்ப இன்னும் நாக்கை நீட்டி வாயை திறக்கிறான், இதுவும் பத்தாதுங்கிறான். இன்னும் நல்லா தெம்பு கொடுத்து வாய ஆணு திறக்கிறான், நாக்கு முழுசும் வெளியே வந்து தொங்குது, இருந்தாலும் பத்தாது, இன்னும் வாயை தர அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. நல்லா இன்னும் வாயை திறக்கிறான், அவனோட தாடையெல்லாம் வலிக்குது அந்த அளவுக்கு வாயை திறக்கிறான். வாயை திறந்த அதே நேரத்தில் அந்த நினச்சி வச்சுருந்தாங்கள இலை, அந்த இலைய வந்து அந்த பையனோட அடிநாக்கில் வச்சு டக்குன்னு வாயை மூடி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. மேலே தலைக்கு மேலே ஒரு கையும், கீழே தாவாங்கோட்டைக்கு கீழே ஒரு கையும் வச்சு இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. இன்னும் அந்த குலநாயகி கூட்டத்தை சேர்ந்த 2 பெண்கள் வந்து அந்த பையனோட 2 கையையும் காலையும் பிடிச்சிக்கிறாங்க திமிர முடியாத அளவுக்கு. இந்த அம்மா பிடித்த பிடி அவன் தலை வந்து கொஞ்சம் கூட இங்கிட்டும் அங்கிட்டும் நசுங்கிறது, ஐ மீன் நகலலை, அந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சிருக்காங்க. கீதானி கத்துறான் கதறான், அவனால் முடியல, ஏன்னா அவ்வளோ கசப்பு. இது வரைக்கும் அவன் வாழ்நாளில் அப்படி ஒரு கசப்பை வந்து ஃபீல் பண்ணதே இல்லை. யூஸ்வலாக வந்து மலவேம்பு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மலவேம்பு இலையே பயங்கரமாக கசக்கும். அந்த மலவேம்பு இலையை இவங்க ஏதோ ஒரு மருந்துக்குள்ளே போட்டு ஊற வச்சு வேற கொடுத்துருக்காங்களா, அது பயங்கரமாக கசக்குது.
ஆக்சுவலி அந்த ஜெல்லி மாதிரி கொண்டு வந்தாங்க இல்லையா மருந்து, அந்த மருந்தில் வந்து என்ன மிக்ஸ் ஆகிருக்குன்றது குலநாகிலிகளுக்கு மட்டும்தான் தெரியும், பரம்பில் இருக்க வேற யாருக்குமே தெரியாது, ஈவன் பாரிக்கு கூட தெரியாது. அதை பற்றி நிறைய ரூமர் வந்து பரம்பு மலையில் உலாவுது. அது வந்து காட்டுக்குள்ளே இருக்க மொத்த செடி கொடிகளோட கசப்பை ஒன்றா சேர்த்து அந்த ஜெல்லியை உருவாக்கியிருக்காங்கன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. ஒரு சாரார் வந்து மிக கொடிய பாம்போட விஷத்தை வந்து விஷமுறிவு செஞ்சு அதை உடம்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து அந்த கேட்டு மாதிரி நாகப்பச்சை வேலி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த நாகப்பச்சை வேலியில் அந்த விலங்குகள் தீண்டுனா செத்து போயிடும் இல்லைனா மயங்கி போயிடும் சொல்கிறாங்கல்ல, அந்த கொடியிலேருந்து உருவாக்கப்பட்ட பசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்னென்ன கலந்துருக்குன்றது குலநாயகிகளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. கூட சுவை நரம்பு அந்த கசப்பு இறங்கினதுக்கு அப்புறம் தான் குலநாகினி வந்து அந்த தாடையவே விடுறாங்க. ஆக்சுவலி அந்த கசப்பு வந்து சுவை நரம்புக்குள்ள நாக்கில் இருக்க சுவை நரம்புக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு வாயில் வந்து எந்த டேஸ்ட்டுமே தெரியாதான், என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துருமா, என்ன எவ்வளோ இனிப்பு சாப்பிட்டாலும் அந்த சுவை நரம்புக்குள்ள அந்த கசப்பு மட்டும்தான் நிற்குமாமா, வேற எந்த டேஸ்ட்டுமே இருக்காதான். சிலருக்கு சில வாரங்களில் டேஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்குமா, சிலருக்கு சில மாதங்கள் ஆகுமா, சிலருக்கு சில வருஷங்களே ஆகுமாமா. அது வரைக்கும் அவங்க என்ன சாப்பிட்டாலும் ஏதோ ஒன்று உள்ளே போகுது அவ்வளோதான், அது இனிப்பா புளிப்பா கசப்பா எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு கசப்பு மட்டும்தான் நாக்கில் நிற்குமாமா. ஏன் இவ்வளோ கசப்பான ஒரு மருந்தை கொடுக்குறாங்கன்னா அந்த வாசனை, அந்த மருந்தோட வாசனை வந்து சுற்றி இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அத்துப்படியாம். இப்போ வந்து அந்த மாணவர்களோ ஆசிரியரோ பேசிக்கிட்டே நடக்கும்போது அவங்க வாய் வழியாக அந்த வாசனை வெளியே பரவும்போது எந்த பூச்சி புழு விலங்கு பாம்பு எதுவுமே அவங்களோட வழியில் அண்டாதான், அவங்க போகிற வழியிலிருந்து சில காத தூரங்கள் வந்து தள்ளி போயிருமாமா. அதனால தான் இந்த மருந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் ஏன்னா சின்ன பயல்கள் இல்லையா, போகிற வழியில் பார்க்காம ஏதோ பாம்போ பூச்சியோ ஏதோ தீண்டிருச்சுன்னா அந்த பசங்களோட உயிருக்கே ஆபத்தாயிரும் இல்லையா, அதனால எவ்வளோ பாதுகாப்பாக இவங்க பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். கீதானி அப்படியே அழுது உடஞ்சிக்கிட்டு வெளியே வர்றான். ஆனால் உள்ளே நடந்துச்சு என்ன நடந்துச்சுங்கிறது மிச்சம் இருக்கிற 10 பேருக்கு தெரியலை. ஒருத்தர் முன்னாடி ஒருத்தனா போகிறாங்க, எல்லாருக்கும் அதே மாதிரி அடிநாக்கில் அந்த மருந்தை வச்சு விட்டு அனுப்புகிறாங்க குலநாகினிகள். எல்லாருமே அதை இது பண்ணிக்கிட்டு அவங்க மூஞ்சி அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு கசப்பு. எவன் மூஞ்சிலையுமே சிரிப்பு இல்லை, வாயை திறந்து பேச முடியலை. வாயை திறந்தாவே வெளிக்காற்று வாய்க்குள்ளே போன உடனே கசப்பு இன்னும் அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அடி வயிற்றுல இருக்க குடல் கொமட்டிக்கிட்டு வாய் வழியாக வெளியே வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால ஒரு பய வாயை திறந்து பேசலை, அமைதியாக வர்றாங்க. அப்படியே நடந்து வந்தவங்க எவ்வியூர் எல்லையை தாண்டி வெளியே வந்துட்டாங்க. அந்த பசங்களில் சில பேர் கையில் வந்து வில்லம்பு வச்சுருக்கான், சில பேர் ஈட்டி வச்சுருக்கான், வேல்கம்பு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆயுதங்களெல்லாம் இனிஷியல் டேஸில் அவங்களோட பாதுகாப்புக்காக வச்சுக்கிறதான். இந்த காடறியறதில் 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அவங்களுக்கான ஆயுதத்தை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கணுமாமா. அதாவது காடறிஞ்சு முடிச்சுட்டு 4 வருஷம் கழித்து வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த ஆயுதத்தை வச்சு தான் வருங்காலங்களில் அவங்க போர் செய்கிறதோ இல்லை தற்காப்பு பயிற்சி செய்கிறதோ எல்லாமே பண்ணுவாங்களாம். வந்து வழக்கம் போல காடறியறதுக்கு கிளம்பும் போது அவரோட ஆயுதம், அதாவது அவர் வந்து காடறிய போனப்ப அவர் கண்டுபிடிச்ச ஆயுதத்தை எடுக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்னியோட கொம்பு. ஆக்சுவலி காட்டுப்பன்றியோட கொம்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமாமா, அந்த கொம்பை எதை கொண்டும் உடைக்க முடியாதான். இப்போ தூரில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி நுனி வரைக்கும் அதே ஸ்ட்ராங்கோடு இருக்குமாமா. அதனால எத்தனை விலங்குகளை கொன்னாலும் எத்தனை மனுஷங்களை குத்துனாலும் பாறையில் குத்துனாலும் அதோட ஷார்ப்னஸ் குறையவே குறையாதான். அதனால தான் இப்போ தேக்கன் வந்து அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆக்சுவலி அவர்கிட்ட 2 கொம்பு இருக்குது. அந்த கொம்பில் வந்து பேஸ் சைடு வந்து உடஞ்சிராமல் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே ஒரு கயிறை சுற்றி அந்த கயிறை வந்து அவரோட மணிக்கட்டில் கட்டி கொம்பை வந்து உள்ளங்கைக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அவர் நார்மலாக உள்ளங்கையை மடக்கி நடந்து போகும்போது அவர் கைக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு மறைச்சு கொண்டு போக முடியுமாமா. இப்போ எதிர்பாராமல் யாராவது வரும்போது இவங்கிட்ட ஆயுதம் இல்லையே அப்படின்னு சண்டை போட வந்தான், ஏன்னா ஓங்கி ஒரு குத்து குத்துனா அப்படின்னா சோழி முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் தேக்கனும் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த காடறிஞ்சு வரும்போது இந்த பன்னியை வேட்டையாடி அந்த பன்றியோட கொம்பை வந்து தன்னோட ஆயுதமாக வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் நல்ல ட்ரைனிங் எடுத்து பகரியை வேட்டையாடி பகரியோட ஈரலை சாப்பிட்டு பரம்போட தேக்கனாக இருக்கிறாரு.
தேக்கனோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த விலங்கையும் மனுஷனையும் எந்த நரம்புல அடிச்சா படுக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். இது நார்மலா சொன்னா நம்ம வர்மக்கலன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து தேக்கனுக்கு அத்துப்படி. இன்க்ளூடிங் பறவை பறந்து போகும்போது அந்த பறவையோட எந்த நரம்புல அடிச்சா அந்த பறவையை கீழே உழுவ வைக்க முடியும். அதே மாதிரி மனுஷனோ விலங்கோ எந்த இடத்துல தட்டுனோம்னா கீழே உழுக வைக்க முடியும்னு அவருக்கு தெரியும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 கோரப்புள்ளு, கோரப்புள்ளுங்கிறது இந்த பாய்க்கெல்லாம் பின்னுவாங்க இல்லையா, நீளமான கோரப்புள்ளு, அந்த குள்ளில் 10 புள்ளை பிடுங்கி நுனியில் வந்து நல்லா உருண்ட மாதிரி முடிச்சு போட்டு அந்த முடிச்சை வச்சு ஒரு யானையையும் எந்த இடத்துல அடித்தா படுக்க வைக்க முடியும்னு அவருக்கு தெரியும். ஆக்சுவலி 10 புள்ளை பிடிச்சி அந்த முனியில் கட்டு போட்டு யானையை பர்டிகுலர் நரம்புல தட்டுனா யானை படுத்துருமாமா, அந்த வித்தை தெரிஞ்சவர் தான் தேக்கேன். தாண்டி இந்த மாதிரி பசங்களும் தேக்கனும் போயிட்டு இருக்காங்க, யாருமே வாய் திறந்து பேசல. ஏன்னா பேசினாதான் வெளிக்காத்து வாய்க்குள்ள போச்சுன்னா கும்பட்டிக்கிட்டு வருதே கசப்பு. யாருமே பேசாம அமைதியா போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா அளவன்னு, அவன் தான் கேக்குறான், எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேக்குறாரு. தேக்கன் நடந்து போய்கிட்டே வந்து நம்ம கொற்றவை வழிபட கூத்துக்களம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் தம்பி அப்படின்னு சொல்றாரு. அப்ளை பண்ணிட்டு தேக்கன் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போதான் அவருக்கு யோசனை வருது, என்னடா அது இவ்வளோ கசப்பான மருந்து சாப்பிட்டா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு வயல் வாய் திறக்க மாட்டானே, இப்போ தான் மருந்து சாப்பிட்டுட்டு வந்தான், சாப்பிட்டு வந்த உடனேயுமே எங்கே வரோம்னு வாய் திறந்து கேட்குறானே, யார்ரா அவன் அப்படின்னு பார்க்குறாரு. அந்த அதிர்ச்சியிலேருந்து நீங்கிறதுக்கு முன்னாடியே வந்து குற்றவை வணங்கி விட்டு தான் காடறிய செல்ல வேண்டுமா அப்படின்னு திரும்ப அளவன் க்வெஸ்சன் கேட்குறான். திரும்பவும் சாக்கு, சாக்கு மேலே சாக்கு. தேக்கன் வந்து தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவன் முதுகில் தட்டி கொடுத்து தோளில் கை போட்டு கூட்டி போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் பதில் சொல்லலை. அவர் என்ன பதிலுக்கான வார்த்தைகளை தேடிக்கிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு அளவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஏன் விட சொல்லாமல் வர்றாரு அப்படின்னு வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு வர்றான். அந்த முணுமுணுக்கிறது வந்து தேக்கனுக்கு கேட்டுருச்சு. அட் சேம் டைம் தேக்கன் வந்து திருப்பி அளவனை பார்த்து ஏப்பா உனக்கு கசப்பு பத்தலையா அப்படின்னு கேட்குறாரு. பெருங்கசப்பு தான் எப்பப்பப்பா, இவ்வளோ கசப்பாவா மருந்து கொடுப்பாங்க, அப்படி என்ன தாங்க அதில் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறான் அளவன். இன்னும் இந்த பையன் இவ்வளோ பேசுகிறானே அப்படின்னு ஆச்சரியமாக நின்று அவனோட மூஞ்சியை திருப்பி பார்க்குறாரு. அவன் மூஞ்சியில் வந்து அந்த கசப்பை ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு கடுகடுப்போ அருவறுப்போ இல்லை. அதே சமயத்தில் மிச்சம் இருக்க 10 பேரும் மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கசப்பை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால அந்த கசப்பை தவிர வேற எதையுமே நினைக்க முடியல. ஆனால் அளவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான். அவன் மூஞ்சியில் இந்த கடுகடுப்போ பயமோ எதுவுமே இல்லை, ரொம்ப சாதாரணமாக பேசுகிறான். ஆனால் அவனுக்கு கசப்பு இருக்குது, ஆனால் அந்த கசப்பை அவனால் ஏற்றுக்க முடியுது. உன் நாக்க நீட்டு அப்படிங்கிறாரு தேக்கன். அளவன் வந்து நாக்க நீட்டுறான். அவனோட அடிநாக்கில் வந்து அந்த மலைவேம்பு இலை ஒட்டியிருக்கு. ஆனால் அந்த இலை வந்து பச்சை கலராக இல்லாமல் நீல நிறமாக மாறி இருக்குது. ஆக்சுவலாக அவங்க மருந்தும் அந்த இலை மிக்சிங்கும் சேர்ந்து அதில் இருக்கிற வீரியம் அவன் உடம்புக்குள்ளே ஏறும்னு பார்த்தா இந்த பையனோட உடம்புல இருக்க நஞ்சு வந்து இந்த மருந்தை முறிச்சு இந்த மருந்து போட்ட இலையில் ஏறி இருக்குது அப்படின்னு ஷாக் ஆகி அந்த பையன் கண்ணையே நல்லா ஒத்து பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் நீல கலரில் ஒரு வளையம் பூத்து மறையுது. அதான் தேக்கணும் ஞாபகம் வருது, இந்த பையனோட முப்பாட்டன் வந்து நாகக்குடியை சேர்ந்தவனா, அந்த நாகக்குடியோட வம்சாவளி வந்து இந்த பையன்கிட்ட வீரியம் கொண்டு இருக்குது அப்படிங்கிறத உணர்றாரு. அதை பார்த்துட்டு தேக்கன் வந்து அவர் பாட்டுக்கு நடக்கிறாரு. இப்போ வந்து அளவன் வந்து தேக்கனோட கைக்குள்ளே இருக்கிறான். தேக்கனோட கை வந்து அவனோட தலை மயிரை வந்து கோதி கொடுத்துக்கிட்டே கூட்டிகிட்டு போகுது. இப்போ வந்து ரொம்ப அரைவணைப்பாக இருக்கிறாரு. யூஸ்வலாக வந்து தேக்கன் காடறிய போகும்போது அவரோட தேக்கன் வந்து பகரியோட ஈரலை சாப்பிட்டு அந்த உடம்பில் வந்து நச்சு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறவங்க தேக்கன். ஆனால் வந்து பிறப்புலையே சிலருக்கு வந்து அந்த நச்சு எதிர்க்கிற சக்தி உடம்புல இருக்கும். வந்து நாகக்குடியை சேர்ந்தவங்க யூஸ்வலாக வந்து இப்போ நாகக்குடி மக்கள் அழிக்கப்பட்ட பின்னகு அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்க வந்து பரம்பில் குடியேறினாங்க. அவங்க குடியேறும் போது கிட்டத்தட்ட 5 குடும்பம் தான் இங்கே இருந்துச்சு. அந்த 5 குடும்பம் வந்து பரம்பு மக்களோட கலந்து பல கலப்பு திருமணங்கள் பண்ணி கலந்து இப்போ வந்து எல்லா பகுதியிலையுமே நாகக்குடியை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஆனால் அந்த
பழைய வீரியத்தோட குழந்தைகள் பிறக்கிறது ரொம்ப அரிதா போயிருச்சு. ஐ மீன் நான் சாதாரண ஆட்களோட கலந்து அந்த நாகத்துக்கு நாகக்குடிக்கான ஸ்பெசிஃபிக்கான அந்த நச்சு எதிர்ப்பு வந்து அவங்க உடம்புல இல்லாமையே பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுலேயும் சில பேர் ரொம்ப அபூர்வமாக பிறப்பாங்க. அளவன் அந்த மாதிரி ஒரு ஆள் ரொம்ப நாள் கழித்து ஐ மீன் என் லைஃப் டைம்லே மொத தடவையாக பிறப்பிலேயே அந்த நஞ்சு முறி வந்து உடம்புல இருக்கிற ஒருத்தனை வந்து நான் மாணவனாக கூட்டிகிட்டு போகிறது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு தேக்கன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே திரும்பவும் க்வெஸ்டின் வருது அளவன்ட்டு இருந்து. என் கேள்விக்கு இன்னும் நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறான். அதுக்கு தேக்கன் வந்து எந்த கேள்விக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அளவன் வந்து கொற்றவையை வணங்கி விட்டு தான் நம்ம காடறிய செல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு திரும்ப அளவன் கேள்வி கேட்குறான். தேக்கன் என்ன பதில் சொன்னார் அப்புறம் இந்த பசங்களோட காடறிகிற பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வர்ற எபிசோட்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.